என் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்க திருச்சிபன் ஹரிமாணிக்கம். இன்று இந்த பதிவில் ஸ்ரீ லலிதா சகஸ்ர நாமத்திற்கான 174வது ஸ்லோகத்தில் முழு விளக்கத்தை நாம் காணிருக்கின்றோம். ஓம் யோமகேசி விமானஸ்தா வஜ்ரணி வாமகேஸ்வரி பஞ்ச யக்ன பிரியா பஞ்ச பிரேத மஞ்சாதி சாயினி. இந்த ஸ்லோகத்தில் அம்பாள் பஞ்சபூதங்களுக்கு தலைவியாகவும் பஞ்ச இந்திரியங்களை கட்டுப்படுத்துபவளாகவும் பஞ்ச தொழில்களை படைத்தவளாகவும் அவள் வழிபடப்படுகின்றாள். யோமகேசி, யோமகேசம் கொண்டவள், இந்த ஆகாயத்தையே தன்னுடைய கேசமாக தலைமுடியாக கொண்டவள். பெண்கள் எல்லாருமே என்ன நினைப்பாங்க, அவங்களுக்கு கருமையான கூந்தல் வேண்டும், ரொம்ப நீளமாக வேண்டும் நினைப்பாங்க. ஆனால் ஆகாயம் வந்து எந்த அளவு இருக்குது, அதுக்கு தொடக்கமும் சொல்ல முடியாது, முடிவும் சொல்ல முடியாது. அப்படி உலகத்தில் உள்ள எல்லா இடங்களிலுமே ஆகாயம் வந்து பறந்து விரிந்து இருக்கின்றது. அம்பாளுக்கு இந்த உலகம் வந்துதான் அவளுடைய உடம்பு என்றால் இந்த ஆகாயம் தான் அவளுடைய கூந்தல். அம்பாள் விராட் ஸ்வரூபம், பெருமையான மிகப்பெரிய வடிவம் கொடுக்கும் போது அவளுடைய கேசமாக ஆகாயமே இருக்கின்றதாம். இதுல இருந்து நமக்கு தெரிய வருகின்றது, அவள் தான் உலகத்தை படைத்தாள். உலகத்தில் உள்ள இந்த ஆகாயம், பூமி, இது எல்லாமே அவளுடைய ஒவ்வொரு அங்கங்களாக வர்ணிக்கப்படுகின்றன. இந்த கடல்கள் எல்லாமே சங்கமித்து ஒன்றாக சேர்ந்து அம்பாளுக்கு ஒட்டியானமாக இருக்கின்றன. 7-14 லோகங்களுமே அம்பிகளுடைய மேனி, அவளுடைய கூந்தலே இந்த ஆகாயம் என்று வர்ணிக்கப்படுகின்றது. அடுத்து விமானஸ்தா, விமானமாக இருப்பவள். விமானம்னா நாம் என்ன சொல்றோம், பறக்கும் விமானம், இதையும் எடுத்துக்கலாம். பறக்கும் விமானம் நாம கீழிருந்து எப்போதுமே மேல் நோக்கி இருக்கும், கீழே கொஞ்ச நேரம் இருந்தாலும் மேல போயிடும். எப்போதுமே அம்பாலும் இதே போலவே மேன்மையான எண்ணங்களை மட்டுமே பக்தர்களுக்கு அருளுபவளாம். இதைத்தான் இந்த விமானஸ்தா நாமம் சொல்கின்றது. இன்னும் இல்லாம கோவிலுக்கு விமானம் ரொம்பவே முக்கியம். ஏன்னா ஒரு விமானத்தை ஒரு கோடி கோபுர தரிசனம் கோடி குடியன்னு சொல்லுவாங்க. தூர இடத்துல இருந்தே நாம் இருக்கும் இடத்திலிருந்தே கோபுரங்களை பார்த்து அந்த மேல் விமானத்தை பார்த்து நாம் வணங்கினால் தெய்வத்தையே வணங்கியதாக நம் மனதில் ஒரு சந்தோஷம் எழும், நமக்கு அந்த புண்ணியமும் கிடைக்கும். ஆகவே அந்த விமானம் வந்து தெய்வத்திற்கு கூரையாக, தெய்வத்திற்கு நிழல் கொடுப்பதாக இருக்கின்றது என்றால் அந்த மேல் விமானத்தில் அம்பாள் இருக்கின்றாள். கோயிலுடைய அந்த கர்ப்ப கிரகத்தில் மட்டும் தெய்வ சாமித்தம் இல்லை, உலகத்துல இருக்க எல்லா இடத்துலயுமே இருக்குது. இருந்தாலும் கோயிலுக்குள்ள போய் நான் கும்பிட முடியலையே, பல்வேறு விதமான காரணத்தினால கோயிலுக்குள்ள போக முடியலையே நாம நினைச்சு வருத்தப்படக்கூடாதான். கோவிலுடைய அந்த வாசப்படியில இருந்து வெளியில இருக்கிற தூண்ல இருந்து மேல இருக்கிற விமானம், கோபுரம், கலசம், இப்படி கோயிலினுடைய எல்லா இடங்களிலுமே அம்பாளுடைய சாமித்தியம் இருக்குது. கோயிலை பார்த்தாலே நமக்கு புண்ணியம் என்பதைத்தான் இந்த விமானஸ்தா எனப்படுகின்ற நாமம் சொல்கின்றது. அடுத்து வஜ்ரணி, வஜ்ரணி என்றால் வஜ்ரம் போன்ற தேகம் கொண்டவள். பெண்ணுடைய தேகம் வந்து ரொம்பவே வந்து மென்மையாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இந்த நாமத்தில் அம்பாளுக்கு வஜ்ரம் போன்ற தேகம் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப ஆண்களுக்குரிய இடம் வந்து ஆண்களுக்குரிய வர்ணனை அம்பாளுக்கு சொல்லப்படுகின்றது. இதன் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அம்பாள் பெண்ணாக மட்டும் இருப்பதில்லை, ஆணாகவும் அவளே இருக்கின்றாள், உலகமாகவும் அவளே இருக்கின்றாள். அவள் ஒரு தாயாக இருக்கும் போது பெண்ணாக மாறுகின்றாள். அசுரனை எதிர்த்து போர் செய்யும் போது ஒரு ஆணை விட அதிகமான சக்தி கொடுத்த பெண் பேர் சக்தியாக, பேராதிக்க சக்தியாக அவள் இருக்கின்றாள். ஆகவே அவள் மென்மையாகவும் இருப்பாள், அசுரர்களுக்கு கடுமையாகவும் இருப்பாள், உடல் வலிவு கொண்டு இருப்பாள். பெண்கள் வந்து நாங்கள் உடலால பலவீனமானவர்கள் எனப்படுகின்ற எண்ணத்தை தூக்கி எறிய வேண்டும். ஆதலால் தான் அவள் வஜ்ரம் போன்ற தேகமுடையவளாக அம்பாள் வர்ணிக்கப்படுகின்றாள். அம்பாள் அப்படி என்றால் அவளிலிருந்து தோன்றிய இந்த உலகத்தில் உள்ள மற்ற பெண்களும் அப்படித்தான் அவளை போலவே மன வைராகியத்தோடும் இருக்க வேண்டும் எனப்படுகின்ற ஒரு உணர்ச்சி வச போராட்ட மாதிரியே நாம வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஹயக்ரீவருடைய இந்த நாமம் நமக்கு சொல்கின்றது. இன்னும் வஜ்ராயுதம் யார் வைத்திருப்பார், இந்திரன் வைத்திருப்பார். அவருடைய மனைவி இந்திராணியின் சக்தியாக இருப்பவள். பிராமி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, கௌமாரி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி என்று சப்த மாதாக்களிலுமே இந்திராணி சக்தி வந்து ரொம்ப அதி அற்புதமான சக்தி. அந்த இந்திராணியால் அம்பாள் பூஜை செய்யப்படுகின்றாள். அடுத்து வாமக ஈஸ்வரி, வாமகேசர்களால் பூஜிக்கப்படுபவள். வாமகேசர்கள் என்றால் வாமகேசம் எனப்படுகின்ற ஒரு தந்திரங்களை, ஒரு வழியினை சேர்ந்தவர்கள். இந்த வாமகேசத்திற்கு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆதி பரமகுரு சிவபெருமான் தான். அவர்தான் அந்த தோற்றத்தை வந்து கண்டுபிடித்து அந்த வழியினை, அந்த ஒரு மதம்னே சொல்லலாம், அந்த மாதிரி அந்த யோமகேசம்னு சொல்லி கண்டுபிடிச்சார். அந்த வாமக ஈசம், யோமகேசம்னு சொல்ற மாதிரி அந்த வாமகத்துக்கு ஈஸ்வரியாக, அந்த வாமக வழிபாடு சிவன் கண்டுபிடித்ததாக இருந்தாலும் அம்பாளைத்தான் முழுக்க முழுக்க வழிபாடு தெய்வமாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. அப்படி வாமக பூஜை முறையால் அம்பாள் வழிபாடு செய்யப்படுகின்றாள் என்பதனால் அவள் வாமக ஈஸ்வரி. அடுத்து பஞ்ச யக்ன பிரியா,
பஞ்ச விதமான ஐந்து விதமான யாகங்களில் விருப்பம் கொண்டவர். இந்த வேதத்தின்படி சொல்ல போனோம் என்றால் அக்னிஹோத்திரம், தர்சன பூர்ணமாசம், சாதுர்மாசியம், பசுபந்தம், சோமயாகம், இந்த ஐந்துமே ஐந்து விதமான யாகங்கள். இதை பத்தி நம்ம யாக வேதங்களில எல்லாம் புராணங்களில எல்லாம் சோமயாகம் தக்ஷன் செய்தால், அக்னிஹோத்திரம் தினமும் பிராமணர்கள் செய்வாங்க, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா இது பிராமணர்கள் வேதியர்கள் செய்வது, சாதாரண மனிதன் கூட யாகம் செய்ய முடியும். தேவ யக்ஞம், ரிஷி யக்ஞம், பூத யக்ஞம், நர யக்ஞம், பித்ரு யக்ஞம் என்று இந்த ஐந்து விதமான யாகங்களை மனிதர்களால் செய்ய முடியும். அந்த யக்ஞங்களில் அம்பாள் விருப்பம் கொண்டிருக்கிறதா என்பதனால் அவள் பஞ்ச யக்ன பிரியா. தேவ யக்ஞம் என்றால் என்ன? கடவுளை வழிபடுவது. பித்ரு யக்ஞம், பித்ருக்களை நாம் மனதால் வழிபட்டு அவர்களுக்கு மாதந்தோறும் அமாவாசை என்று அல்லது வருடம் ஒருமுறையாவது அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது. ரிஷி யக்ஞம் என்றால் தெய்வீக நூல்கள், ரிஷிகளும் மகாத்மாக்களும் எழுதிய புனித நூல்களை பாராயணம் செய்வது. மனுஷ யஜ்ஞம் என்றால் சக மனிதர்களிடம் அன்பாக பாசமாக நடந்து கொண்டு யாரை பற்றியும் கோல் மூட்டாமல் கோல் பேசாமல் தன்னுடைய வாழ்க்கையை அமைதியாக வாழ்வது. மற்றும் மற்ற இதர யஜ்ஞங்கள் வந்து என்ன சொல்லப்படுகின்றதுன்னா பூத யஜ்ஞம். ஒரு பூதம்னா என்ன? ஒரு நாய், ஒரு காகம், ஒரு பசு, இது எல்லாத்துக்குமே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு உணவு கொடுக்குறோம் இல்லையா, அதுவுமே ஒரு புண்ணியம். இது ஐந்துமே நம்மளால செய்ய முடியும் இல்லையா. இந்த ஐந்து விதமான எண்ணங்களே அம்பாளுக்கு விருப்பம் அதிகமா. அடுத்து பஞ்ச பிரேத மஞ்ச ஆதி சாயினி, பஞ்ச பிரேதங்களின் மீது வாசம் செய்பவள். பிரேதம் என்றால் என்ன சொல்லுவோம்? ஒரு உயிர் இல்லாத ஒரு தேகத்தை தான் பிரேதம்னு சொல்லுவோம். இங்க ஐந்து பிரேதங்கள் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன், இவங்க ஐந்து பேரும் தான் ஐந்து பிரேதங்கள். ஐந்துமே வந்து படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் எனப்படுகின்ற ஐந்து தொழில்களை செய்பவர்கள் தானே. இவங்க ஐந்து பேரையும் எந்த விதத்துல நாம வந்து இப்படி வந்து சொல்லிட முடியும், இந்த ஒரு பிரேதங்கள்னு சொல்ல முடியுமா? அவங்க தெய்வங்கள் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அம்பாள் தான் இந்த ஐந்து பேரையும் படைத்து இவர்களுக்கு இந்த தொழில்களை வந்து செய்யும்படி ஆணையிட்டு கட்டளையிட்டார். ஆனால் பிரளயம் ஏற்படும் போது இந்த ஐந்து பேருமே அம்பாளுக்குள் ஒடுக்கமாக ஆகி அவர்களுடைய பிரேதங்களின் மீது அம்பாள் சிம்ஹாசனம் போட்டு அமர்ந்திருக்கின்றாள். இது அம்பாள் தான் அனைத்திற்குமே ஆதி காரணியாக இருப்பவள் எனப்படுகின்ற உண்மையை நமக்கு உணர்த்துகின்றது. இந்த 174வது ஸ்லோகத்திற்கான முழுமையான விளக்கமாக நாம் பார்க்கும் போது ஓம் யோமகேசி விமானஸ்தா வஜ்ரினி பாமகேஸ்வரி பஞ்ச யக்ன பிரியா பஞ்ச பிரீத்த மஞ்சாதி சாயினி. யோமகேசி என்று ஆகாயத்தையே தன்னுடைய தலைமுடி கேசமாக கொண்டவர், விமானஸ்தா என்று கோயில் கோபுரமாக விமானமாக உயர்ந்த நிலையிலேயே வலியிருப்பவர், வஜ்ரினி என்று வஜ்ரம் போன்ற தேகம் கொண்டவர், இந்திராணி இந்திரனுடைய சக்தியாக இருப்பவர், வைரங்களால் ஆன உடலினை கொண்டவர். அம்பாளுடைய உடல்களில் வைரம் பதித்த ஆவரணங்கள் இருக்கின்றதாம், அதனாலும் வஜ்ரேஸ்வரி. வாமக ஈஸ்வரி என்று வாமக வழிபாட்டு முறையின் தலைவியாக வாமக வழிபாட்டால் பூஜை செய்யப்படுபவனாக அம்பாள் இருக்கின்றாள். பஞ்ச யக்னப்பிரியா என்று மனிதர்கள் செய்யக்கூடிய ஐந்து விதமான யக்னங்களில் பிரீத்தி அடைபவளாக இருக்கின்றாள். பஞ்ச பிரேத மஞ்சாதி சாயினி என்று ஐந்து பிரேதங்களான பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் மீது அம்பாள் நடத்தனம் ஆடுகின்றாள் பிரளய சம்ஹாரத்தின் போது. இதுதான் முழுமையான விளக்கம் சரிங்களா. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உடனே ஒரு கோவில் மணி வரும், அதையும் அடிச்சிருங்க. அப்பதான் எப்போதும் ஆன்மீக தகவல் நான் பதிவு செய்தாலும் உடனே உங்களுடைய கவனத்துக்கு வந்து சேரும். இந்த வீடியோ பற்றி உங்க மனதில் தோன்றும் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல என்னோட பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.